السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை உலகெங்கிலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அருமையான பெருமக்களே இன்று ஹிஜ்ரி 1439 வருடத்தின் ரமலானுல் முபாரக் 13 நாள் செய்தனா சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பேச இருக்கிறோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்த நான்கு பேரில் ஒருவர் என்று குறிப்பிடப்படக்கூடியவர்கள் அற்புதமான ஆட்சி வலிமையான ஆட்சி மகத்தான ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் ஜின்களை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஜின்களை பிடித்து மக்களுக்கு காட்டுவதற்காக நினைத்த பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஆற்றலை இந்த ஆட்சியை எனக்கு மாத்திரமே தர வேண்டும் என்று கேட்டதின் காரணத்தினால் நான் அதை விட்டுவிட்டேன் என்றவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அளவிற்கு மகத்தான ஆட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அற்புதமான நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்வில் நடந்தது இன்றைய காலம் வரைக்கும் அவர்களுடைய அந்த நிகழ்வுகள் ஆய்வுக்கும் ஆச்சரியத்திற்கும் உரியதாகவும் பாடமும் படிப்பினையும் உள்ளதாகவும் அவர்கள் நடத்தி காட்டிய அந்த அற்புதங்கள் திகழ்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் சைதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததியை பற்றி நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் என்றாலும் ஒரு முறை இங்கே நாம் குறிப்பிடுவோம் அவர்களுடைய தந்தை ஐஷ் அவர்களுடைய தந்தை ஒய்த் அவர்களுடைய தந்தை ஆபிர் அவர்களுடைய தந்தை சலமூன் அவர்களுடைய தந்தை நஹ்ஷூன் அவர்களுடைய தந்தை ஒய்னாதப் அவர்களுடைய தந்தை இரம் அவர்களுடைய தந்தை ஹஸ்ரூன் அவர்களது தந்தை ஃபாரித் அவர்களது தந்தை யஹூதா அவர்களது தந்தை சைதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தந்தை சைதுனா இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகனாகிய யகூதாவினுடைய பரம்பரையில்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள் எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடும் பொழுது வ வரித சுலைமானு தாவூதா வ கால யா அய்யுஹன்னாஸ் உல்லிம்னா மந்திகத் தைர் வ ஊதினா மின் குல்லி ஷை இன் ஹாதா லஹுல் ஃபத்லுல் முபீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசாக ஆக்கப்பட்டார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசாக ஆக்கப்பட்டார்கள் என்றால் எதிலே வாரிசாக ஆக்கப்பட்டார்கள் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கமாக சொல்றாங்க
பொதுவாகவே ஒரு மனிதர் மௌத்தாயிட்டன் சொன்னா அவருடைய வாரிசாக வரக்கூடிய அவருடைய மகனோ மகளோ சகோதர சகோதரிகளோ அம்மா பாப்பா இவங்கெல்லாம் வாரிசாக வருவாங்க. எதற்காக வாரிசாக வருவார்கள்? அவர் விட்டு சென்ற பொருளுக்கு வாரிசாக வருவாங்க. அவர் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிருந்தா, சொத்தை விட்டுட்டு போயிருந்தா, பணம் காசு இதெல்லாம் வச்சுட்டு போயிருந்தா அதற்கு வாரிசாக வருவாங்க. ஆனால் அவருடைய இல்முக்கு இவர்கள் வாரிசாக வருவார்களா என்றால் இல்லை. இவர் படிச்சிருந்தா தான் வர முடியும். அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்தார், ஆலிமாக இருந்தார், அல்லாமா இருந்தார். பிள்ளைகள் அப்படி இருக்குமா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சில சமயங்கள் அதை விட சிறந்த ஆலிமாக கூட பிள்ளை வரலாம், அப்படிங்க இருக்கு. ஆனால் மொத்தத்தில் அவர் விட்டு சென்றவரினுடைய இல்முக்கு வாரிசாக வர முடியாது. இவராக கற்று தேர்ந்தாலே அன்றி அது அவருக்காக கிடைத்த இல்மை தவிர அவருடைய வாரிசாக வராது. ஆனால் நபிமார்களினுடைய இது இருக்கிறதே, நுபுவத் இருக்கிறதே, நுபுவத்தின் இல்மும் அவர்களுக்கு வாரிசாக வரும். அல்லாஹ் நாடினால் வாரிசாக கொடுக்குறான். ஆக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாரிசாக யார் வர்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாரிசாக வராங்க. எதற்கு வாரிசாக வருகிறார்கள் என்பதை அறிஞர்கள் சொல்லும் பொழுது, வரிசகு ஃபின் நுபுவத்தி வல் முல்கி, நுபுவத்திலையும் வாரிசாக வந்தாங்க, ஆட்சியிலையும் வாரிசாக வந்தாங்க. ஆட்சியில் கூட வாரிசாக வர முடியும். பாப்பாவுக்கு பிறகு மகா ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நுபுவத்தில் வாரிசாக வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்திலேயும் அவர்களுடைய ஆட்சியிலையும் வாரிசாக ஆக்கி வைத்திருந்தான். அவர்களுடைய பணத்தில் அவங்க விட்டு சென்ற பொருளில் அல்ல. ஏனெனில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நூரது மா தரக்கனா ஃபஹுவ சதக்கா, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம். நாங்கள் நபிமார்கள், நாங்கள் யாரு? நபிமார்கள். நபிமார்களாக இருக்கிறவர்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம். ஃபஹுவ சதக்கா, நாங்கள் மா தரக்கனா ஃபஹுவ சதக்கா, எதை விட்டு செல்றோமோ அதெல்லாம் சதக்காவை போயிடும், பொது சொத்தா மாறிடும். நபிமார்கள் எதா வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பொது சொத்தா மாறிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ரெண்டு மூணு பொருள்கள் இருந்தது, அதெல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்துட்டாங்க. சேனா சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக அவர்கள் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்மு ரீதியாக, நுபுவத்து ரீதியாக, ஆட்சி ரீதியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? வாரிசாக வந்தார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், ஒக்கால யா ஐயுஹன்னாஸ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க மக்களை பார்த்து, மக்களே, உல்லிம்னா மந்திக்கத்தை, எங்களுக்கு பறவைகளினுடைய பேச்சு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பறவைகள் என்ன பேசினாலும் எங்களுக்கு விளங்கும். ஊத்தினா மிங்குள்ளி ஷெய், அது மாத்திரமல்ல எல்லா விதமான அழகும் ஆச்சரியமும் செல்வமும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்னஹாத அலஹுல் ஃபதுல் முபீன், இது ஒரு பகிரங்கமான அல்லாஹ்வினுடைய பேரருள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இங்கே பறவைகளினுடைய பேச்சு, இப்போ நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம், பறவைகள் மட்டும் பறவைகளை அல்ல, குறிப்பாக அல்ல பறவையாக சொல்கிறான். எறும்பு பேசினதும் ஆகவும் குர்ஆனில் பின்னால் வருது. ஆக மிருகங்களினுடைய பேச்சு, எறும்பு, மொத்தத்தில் எல்லா படைப்பினங்களுடைய பேச்சும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் குறிப்பாக சொல்லும் பொழுது மந்திக்கத்தைங்கிறான், பறவைகளினுடைய பேச்சுங்கிறான். இப்போ அது பார்க்கும்போது நம்ம ஆட்சி விஷயங்கள், நம்ம சில விஷயங்கள் நம்ம கிரகிக்க முடியுது. இப்போ ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஏதாவது பேசுமா? பேசாது. ஆனால் பறவையில் பாருங்கள், கிளி பேசும், பேச பழக்க கொடுத்தா பழக்கதா இல்லையா? மைனாக பேசுகிறது. ஆக இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா விதமான படைப்பினுடைய பேச்சையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். எல்லாமே அவங்களுக்கு விளங்கும். எறும்பு பேசியது விளங்கியிருக்கு, கழுதை பேசியது விளங்கியிருக்குது, கழுதைகள் பேசி கொண்டது, மிருகங்கள் பேசியதெல்லாம் அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது. இப்படிலாம் பல வரலாறுகளை இருக்கிறது, முடிந்த வரைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவங்க எப்படி சொன்னதாக சொல்கிறான், உல்லிம்னா மந்திக்கத்தைர், பறவைகளினுடைய பேச்சு எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆக பறவைகளினுடைய பேச்சு கற்றுத்தரப்பட்டிருக்குங்கிறத மாத்திரம்தான் அல்ல அங்கே சொல்கிறான். ஆனால் அதே சமயத்தில் பிந்தி ஆயத்தில் என்ன செய்கிறது, எறும்பு பேசியதை அவர்கள் கேட்டதாகவும் அவர்கள் சிரித்ததாகவும் அல்ல சொல்கிறான். அவன் எறும்புங்கிறது பறவை கிடையாது,
ஆனா பரவையை மட்டும் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அது ஒரு அதிசயமானது ஆச்சரியமானது பரவைகளை பேச வைக்க முடியும் பரவைகளை என்ன செய்யலாம் பேச வைக்க முடியும் ஒவ்வொரு வீடுகள கிளிகள் பேச நம்ம பார்க்க தானே செய்கிறோம் மைனா பேசுறத பார்க்க தானே செய்கிறோம் இப்படி மற்ற பறவைகளும் கூட பேசும் அதிலும் குறிப்பாக ஒரு பறவையை அல்லாஹ் அங்கே குறிப்பிடுறான் ஹுதுஹுதுங்கிற ஒரு பறவையை அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்போ அந்த பறவையை நம்ம பொதுவாக வளர்க்குறது இல்லை ஹுதுஹுதுன்னா என்ன பறவைங்கிறதுல ஒரு இஃப்திலாஃப் இருக்குது பெரும்பாலும் சொல்கிறாங்க இந்த மரங்கொத்தி இருக்கு இல்லையா மரத்தில் போய் கூடிய கொத்திக்கிட்டீங்கமே மரங்கொத்தி அதைத்தான் ஹுதுஹுது பறவை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இருக்கலாம் அது வாகம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உறுதிப்படுத்த முடியல மொத்தத்தில் அந்த பறவை ஹுதுஹுது பறவை இப்போ அந்த பறவையை பிடிச்சி நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னு வைங்க நல்லா பேச ஆரம்பிச்சிடும் அதை கொடுத்து ஏன்னா குரான் சம்பந்தமாக இருக்கிறது நான் குறிப்பிடுவதனால இப்போ நீ மரம் கொத்தியை பிடிச்சி நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தோன்னு சொன்னால் அதை பார்க்கலாம் ஒரு முறை நாங்கள் வந்து இந்த கல்கத்தாவுக்கு போயிருந்தோம் அங்கே போனால் அங்கே ஒரு பறவை பேசுன்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிட்டு போனாங்க அங்கே போனால் அங்கே ஒரு பறவை இருக்க தான் செய்யுது எது கிளி ஒரு பெரிய கிளி அது அழகாக பேசுது குட் மார்னிங் சொல்லுது அஸ்லாம் வலைக்கும் அது இது ஆளுக்கு தொப்பியை போட்டுக்கிற பார்த்து அஸ்லாம் வலைக்கும் சொல்லுது இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நாம் பார்க்குறோம் பறவைகளை பேச வைக்க முடியும் அந்த ஆற்றல் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பயிற்சியின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஹேர் அருமையானவர்களே ஒவ்வொத்தினா மின்குள் இசை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு தரப்பட்டதுங்கிறான் யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எல்லாம் குறிப்பிடுறான் ஊத்தீனா மின் குல்லி ஷை எல்லா விதமான பொருள்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இன்னஹாதா லஹுவல் ஃபத்லுல் முபீன் இது வந்து ஒரு பகிரங்கமான ஒரு பேரருள் பாக்கியம் என்று அவங்க சொன்னாங்க சங்கைக்குரிய பெருமக்களே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அபுர் ரபீஅ அபுர் ரபீஅ என்பது அவர்களுடைய சிறப்பு பெயர் ஒரு முறை இந்த பறவைகளை பேசின நிகழ்ச்சிகளை குறிப்பிடுறாங்க பல செய்திகள் இருக்குது ஒன்று ரெண்டு செய்தி நம்ம குறிப்பிடுவோம் மர்ர சுலைமான் இப்னு தாவூத் அலைஹி அஸ்ஸலாம் பி உஸ்ஃபூர் யதூர் ஹவுல உஸ்ஃபூரா ஃபகால லி அஸ்ஹாபிஹி அத்தத்ருன மா யகூல் காலு வமா யகூல் யா நபியல்லாஹ் قال يخطبها الى نفسه ويقول زوجيني اسكنك اي غرف دمشق شئت ஒரு தடவை தங்களுடைய தோழர்களோடு சுலைமான் தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆண் குருவி ஒரு பெண் குருவி அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு கீச்சு 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 சத்தம் போட்டு அது பெண் குருவி அப்படி சுத்திக்கிட்டு இருக்கு அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தன்னுடைய தோழர்களை பார்த்து தோழர்களே இந்த ஆண் குருவி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசுதுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் பேச்சு பறவைகளுடைய பேச்சு அந்த இல்மை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கே தெரியல நாயகமே நபி உல்லா அல்லாவின் திரை தூதரே எங்களுக்கு என்ன சொல்லு விளங்கையில் அது சொல்லுது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஜவ்விஜீனி அது வந்து பெண் கேட்குது அது அந்த ஆண்குருவி அந்த பெண் குருவியிடம் பெண் பேசுதது என்ன நினைக்க எனக்கு ஜவ்விஜீனி என்ன நீ கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படி நீ கல்யாணம் முடித்து கொண்டால் நான் என்ன செய்கிறேன் உன்னை டமஸ்கஸில் இருக்கக்கூடிய திமிஷ்க் அதில் இருக்கக்கூடிய அறைகளில் நான் என்ன செய்கிறேன் உன்னை நான் குடியிருத்தாட்டி வைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய பங்களாக்கல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த அறைகள் ஐயகுரஃபின் திமிஷ்க் டமஸ்கஸினுடைய எந்த வீட்டில் வேண்டுமானால் நான் உனக்கு குடியிருக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது அதாவது எந்த பாறை அறைகளிலும் அந்த பாறைகளில் தான் அது குடியிருக்க போய் வைக்கும் அந்த வரைகளில் நம்ம என்ன செய்கிறோம் உன்னை குடியிருத்தாட்டி வைக்கிறேன் என்று அது சொல்லுது உனக்கு எந்த இடம் வேணுமோ சொல்லு நான் அதை வாங்கி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வேணா நான் தர்றேன் என்று அது பெண் பேசுகிறது ஹிதுபத்து செய்கிறது ஒகால யஹ் தூபுஹா அப்படின்ட்டு சொல்லுது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க கால சுலைமான் இஸ்லாம் லி அன்ன குரஃப திமஷ் மபுனியத்தும் பிஸ்ஸஹர் அது குறிப்பிடக்கூடிய அந்த அறைகள் இருக்குதே அந்த அறைகளெல்லாம் பாறைகளால் எழுப்பப்பட்டது லா யக்திரு அய்யு சக்கினஹா அஹதுன் ஐ யஸ்குனஹா அஹதுன் யாரும் அந்த பாறைக்குள்ளே போய் குடியிருக்க மாட்டாங்க குடியிருக்கவும் முடியாது அது ஒரு அழகுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு முந்தைய காலத்தை யாரும் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க அதில் யாரும் குடியிருக்க முடியாது
ஆனா இது என்ன செய்து தான் ஒரு பெரிய ஆளு நான் உன குடியிருத்து தாட்டி வச்சிருவேன் அப்படினு இது என்ன செய்து சொல்லுது சொல்லிட்டு வலாக்கின் குல்லு காதிபின் கذابன் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா இந்த பொண்ணு பேசிறதுக்கு வர்றாங்க இல்லையா அவளும் பெரும் பொய்யனா தான் இருப்பான் யார் சொல்றா நான் அதை செஞ்சு தந்துருவேன் இதை செஞ்சு தந்துருவேன் உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அந்த பெண்ணு கிடைக்கணும்னு வந்துட்டேன்னு சொன்னா என்ன செஞ்சிருது உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன் இப்ப நேரம் உல்டாவா இருக்குது மாப்பிள்ளை கிடைக்கணுமான் இருக்குது இப்போ மாப்பிள்ளை வேணும்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருக்கான் உங்களுக்கு அதை தர்றான் இதை தர்றான் உங்களுக்கு சொத்தை எழுதி தர்றான் இதை தர்றான்னு கேட்குற மாதிரி அந்த பொதுவாகவே என்ன செய்யறான் பொண்ணு பேசக்கூடியவன் பெரும்பாலும் பொய்யனா தான் இருக்கிறான் ஏன் எப்படியா கல்யாணத்தை முடிக்கணும் அந்த பெண்ணு தனக்கு கிடைக்கணும் ஒரு நல்ல பெண்ணா இருக்கிறான் அழகான பெண்ணா இருக்கிறான் அவ கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய பொய்களை என்ன செய்யறான் சொல்றான் தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு ஆயிரம் பொய்ய சொல்லாவது கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுக்கு பொருத்தமாக இருக்குது செய்தி நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்பமே சொன்னாங்க இந்த பாருங்க இந்த ஆம்பளை குருவி இந்த பொன்பு குருவிட்ட போய் உன்னை அங்கே குடியிருத்தாட்டி வைக்கிறேன் எங்கே குடியிருத்தாட்டி வைக்கிறேன் உனக்கு எங்கே போகணும் அந்த இடத்துல நான் குடியிருத்தாட்டி வைக்கிறேன்னு சொல்லுது இது அவளும் பொய் தான் அந்த பெண்ணை அந்த பெண் குருவியை கல்யாணம் முடிக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி அது சொல்லுகிறது என்று செய்தி நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார் وحشر لي سليمان جنوده من الجن والإنس والطير فهم يوزعون حتى إذا أتوا على واد النمل قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பட்டாளங்களோடு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் இப்படி ஒரு படை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இன்றைக்கும் சரி இனி என்னைக்கும் சரி ஏன்னா அவங்களுடைய துவா அப்படி இறைவா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நீ யாருக்கும் கொடுத்துடாதுன்னு கேட்டுட்டாங்க அதை அல்லாஹ் கபூல் செஞ்சான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்தான் அவர்களுக்கு மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கு ஆனால் அவங்க எனக்கு இப்படி வேணான்ட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வேணாம் நான் அப்தாக அடிமையாக இருக்கத்தான் விருப்பப்படுகிறேன் நாயகமே நீங்கள் அப்தாகவும் அடிமையாகவும் இருக்க விருப்பப்படுகிறீர்களா அப்தாகவும் நபியாகவும் இருக்க அடிமையாகவும் நபியாகவும் இருக்க விருப்பப்படுகிறீர்களா அல்லது நபியாகவும் அரசராகவும் இருக்க விருப்பப்படுகிறீர்கள் அல்லாவே கேட்டான் உங்களுக்கு அரசாட்சியும் தர்றேன் நுபுவத்து அது சரி அதோடு உங்களுக்கு அரசாட்சியை தர்றேன் அல்லது நீங்கள் அப்தியத் அந்த அடிமைத்துவம் இதில் இருக்கிறீங்களா கேட்ட போது எல்லாம் எனக்கு அரசாட்சி வேணாம் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கேன்னு சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம் இருக்குதுன்ட்டா நான் உன்னுடைய அடிமையாக இருப்பதே எனக்கு சந்தோஷம் என்று அவங்க அரசாட்சியை மறுத்துட்டான் எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இராணுவம் மாதிரி மிலிட்டரி மாதிரி இவர் யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை இனி கொடுக்கப்படவும் மாட்டாது அப்படி ஒரு வலிமையான ஆட்சி உலகம் முழுவதையும் ஒரு கொடியின் கீழ் ஆட்சி செய்கிறனா பெரிய விஷயமா இல்லையா இன்னைக்கு முடியுமா பிரிட்டிஷ் ஆர்ட்ஸ் அரசாங்கம் தங்களை சொல்லிக்கிறோம் சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் என்று பிரிட்டிஷ்காரன் சொல்லுவாங்க ஏன்னா எல்லா நாட்டையும் பிடிச்சிருந்தான் இல்லை வரிசையாக எல்லா நாடுகளையும் பிடிச்சிக்கிட்டே போயிருந்தான் எனவே எங்களுடைய நாடு சூரியன் அஸ்தமிக்காத நாடு எங்கேயாவது ஒரு இடத்துல சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் என்று பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருந்த பொழுதிலும் கூட உலகெங்கும் அவர்கள் ஆட்சி செய்யலை அமெரிக்காவை பிடிக்க முடிஞ்சுதா அரபகத்தை பிடிக்க முடிந்ததா இல்லை அங்கெல்லாம் போகலை ஆனாலும் இந்தியாவை பிடிச்சா இலங்கையை இப்படி பல நாடுகளை அவங்க எடுத்துட்டு போனாங்க இப்படி ஜப்பான் அது இதுன்னு எல்லா இடங்க பல நாடுகளை பிடிச்சிட்டு போனாங்க அருமையான பெருமக்களே ஆனால் செய்தினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய இராணுவம் இப்போ அவங்க இராணுவம்னு சொன்னால் காலாட்படை கப்பற்படை விமானப்படை என்று மூன்று படையை வச்சுருப்பாங்க சரிதா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வச்சுருந்தாங்கன்னா காலாட்படையை வச்சுருந்தாங்க காலாட்படைன்னு சொன்னால் வாகனப்படையும் அதில் சேரும் குதிரையில் போகிறவங்க ஒட்டகத்தில் போகிறவங்க அதுலேயும் இருப்பாங்க நடந்து போகிறவங்களும் அதில் இருப்பாங்க இதெல்லாம் காலாட்படை தான் அவங்களுடைய பார்வையில் ரெண்டாவது கேட்டால் ஜின்கள் படை வச்சுருந்தாங்க ஜின்கள் படைகள் வச்சுருந்தாங்க பறவைகளினுடைய படவைகள் வச்சுருந்தாங்க பறவைகளும் என்ன செய்ய ஒரு தாக்குதல் நடத்துமா இல்லையா அலம் தர கைபபால ரப்பு கபி அசஹாபில் ஃபீல் இந்த யானை படையை என்ன செய்தது இந்த பற அபாபில் பறவைகள் எல்லாம் நாயுமே உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நல்லா கேட்குறானா இல்லையா பறவைகளை கொண்டு ஒரு படையை அழித்தானா இல்லையா எவ்வளோ பெரிய படை எனவே அந்த பறவைகளினுடைய படை ஜின்களினுடைய படை மனித படை என்று பல படைகளை அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அந்த மாதிரி ஒன்றும் பார்க்க முடியாது ஜின்கள் எவ்வளோ பெரிய சக்தி படைச்சது சும்மா டேங்கை தூக்கிட்டு போயிடுமா இல்லையா அதுவே தூக்கிட்டு போயிடும் அவ்வளோ வலிமை எதுக்கு ஏன்னா வானம் வரைக்கும் சென்று திரும்பக்கூடிய ஆற்றலை ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 30,000 அடி
மிஞ்சி போனால் 40,000 அடி விமானம், அதுக்கு மேலே விமானம் பறக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து இந்த காற்றுகள் காற்று இருக்காது, காற்று இல்லாத பகுதி அது. அங்கே போனால் அப்படியே மிதந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் இனி மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. புவியீர்ப்பு சக்தியினுடைய ஆற்றல் முடிஞ்சு போயிடும். இனிமேல் அது என்ன செய்யாது, அப்படியே சும்மா தான் கிடக்கணும். அப்படி ஒரு நிலைமை உருவாகிடும். அது ஒரு வெட்ட மண்டலம், வெட்ட வெளி மண்டலமாக அது இருக்கும். ஆனால் ஜின்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மண்டலத்தையும் தாண்டி செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யாங்க, ராக்கெட்டுகள் அந்த உந்து சக்திகளை வச்சு அனுப்புகிறாங்க. அனுப்பதான் படுது. செவ்வாய் கிரகணத்துக்கு போனால், சந்திர கிரகணத்துக்கு போனால் போகிறாங்க இல்லையா, அதில் போகத்தான் செய்கிறாங்க. ஆனால் அது வந்து எல்லாரால் இது முடியாது. சில சக்திகள் அல்லாஹ் தான் அந்த ஆற்றலை கொடுக்குறான். ஆனால் ஜின்கள் சுயமாகவே போவாங்க அந்த ஆற்றலை கொடுத்து. வான மண்டலம் வரைக்கும் போகக்கூடிய அளவிற்கு வானத்தில் போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு. அங்கே தங்கும் விடுதிகள் இருக்கிற வான அடியில் வந்து தங்குறதுக்கான பல இடங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியல, ஆனால் ஹதீதுகளில் வருது, வரலாறுகள் அது குறிப்பிடப்படுகிறது. சரலாசனுடைய வாழ்க்கையில் அந்த சரலாசங்க பிறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி ஹதீதுகள் வரலாறுகள் பேசும் பொழுது பல்வேறு அற்புதமான செய்திகளை சொல்லும். அப்போ வான மண்டலத்துக்கு இந்த ஜின்கள் போய் என்ன செய்யும், மலக்குமார்கள் பேசுகிறத கேட்கும். கேட்டுட்டு கீழே வந்து என்ன செய்யும், இந்த குறி சொல்கிறான் இல்லையா, குறி சொல்கிறான், ஜோசியம் சொல்கிறான், அவன்கிட்ட காதலை வந்து அது போகும் கற்கரா அப்படிங்கிறது சொல்லும். ஆனால் அது ஒரு உண்மையோட 100 பொய்யை கலந்து சொல்லிடும், ஒரு உண்மையோட 100 பொய்யை கலந்து சொல்லிடும். சில சமயங்களில் முந்தைய காலம்னா இந்த குறி சொல்கிறோம் டக்கு டக்குனு இந்த குடுப்பை அடிச்சுக்கிட்டே வருவான், அம்மாவுக்கு யோகம் வருது, மண்ணாங்கட்டி வருது, அது வருது இது வருதுன்னு சொல்லி வர்றத சொல்லிகிட்டே போவான். சில வீடுகளில் என்ன கேட்டால், எந்த வீடு எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், எந்த வீடு கேட்டாலும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். இந்த வீட்டில் அம்மா ஒரு அம்மா அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடக்கடைன்னு ஒரு அடிக்கிறது, ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க, அந்த துன்பத்தை போக்குவதற்கான வழி இருக்கிறதுன்னு சொன்னோடனே நம்ம துன்பத்தையும் வந்து தெரிஞ்சிட்டானேன்னு நினைக்கிறது, இது அப்பாவித்தனம். அடே, எல்லார் வீட்லேயும் தான் நோய் இருக்குது, எல்லா வீட்லேயும் தான் கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய செல்வந்தர் வீட்டு தான் நோய் இல்லாமல் இருக்குமா, கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, இது பொதுவான விஷயம். இதெல்லாம் இதை எனிச்சு நம்முடைய சில மக்கள் ஏமாந்துடுறாங்க. அருமையானவர்களே, ஆக இந்த ஜின்கள் என்ன செய்யும், அவனுடைய காகின் அந்த கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா, ஜின்களை கட்டுப்படுத்தலாம். ஜின்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காகின்கள், அந்த குறி சொல்கிறவனும் அந்த ஜின்களை அனுப்பி அந்த செய்திகளை வாங்கிக்கிறது. அந்த ஜின்கள் என்ன செய்யணும் கேட்டால், அந்த ஒரு உண்மை செய்தியோட ஒரு 100 பொய் செய்தியை கலந்து அவனிடம் சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. இங்கே நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, வானமண்டலம் வரைக்கும் போகக்கூடிய ஆற்றல் ஜின்களுக்கு இருந்தது. அந்த ஜின்களினுடைய படையையே யார் வச்சிருந்தா, சீனா சுலைமான் தான் வச்சிருந்தான். எவ்வளோ பெரிய ஆற்றல்! அப்போ அவங்க வந்து ஒரு தடவை ஒரு பெரிய தன்னுடைய படையை நடத்திக்கிட்டு போகிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அந்த படையில் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள், இந்த 3 படையும் இருக்குது. ஜின் படை ஒஹஷிர்னாலி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்ஸி வத்தைர். ஆக பறவை, மனிதன், ஜின், இந்த 3 அதிலே இருக்கிறது. இவர்கள்லாம் அந்த படையை போய்கிட்டு இருக்கும்பொழுது, ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்ர், ஒரு எறும்பு புற்று இருக்கக்கூடிய பகுதிக்கு அவங்க வர்றாங்க. அப்படி எறும்பு நிறைய அப்படி போய்கிட்டே இருக்கு. காலத்து நம்லத்துன் ஒரு தலைமை எறும்பு சொல்லிச்சு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆடு மாடுனா வாயில்லா ஜீவன் அப்படிங்கிறோம். வாயில்லா ஜீவன் சாப்பிட இல்லையா, சாப்பிட தான் வாய் இருக்குது, ஆனால் அது பேசுறது இல்லைன்ட்டு. ஆனால் அதுக்கும் பேச்சு இருக்க தான் செய்யுது, நம்ம போல் பேசுறது இல்லை. அந்த ஆடுகள் பேசிக்கிடும், கோழிகள் பேசிக்கிடும், மாடுகள் அதற்குள்ள பேசிக்கிடும். அல்லாத்தெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாஷையை வச்சுருக்கிறான், அல்லது எல்லா பாசையும் அவைகள் வழங்கிக்கிடவும் செய்யலாம். ஆட்டினுடைய பாசையை மாடு வழங்கலாம், கோழி வழங்கலாம், கோழியினுடைய பாசையை மற்ற மிருகங்கள் வழங்கிக்கிடலாம். ஆனால் மனிதனுக்கு மனிதனுடைய பாசம் மட்டும்தான் தெரியுது. ஆனால் நமக்கு தான் என்ன பேர், வாய் உள்ள வேண்டு, அதுக்கு வாய் இல்லாதவன் பேர். அது ஆடுக்கு பறவைகளுடைய பாசை தெரியுது, சிங்கத்தினுடைய பாசை தெரியுது, மற்ற மிருகங்களுடைய பாசைகளை தெரியுது. மனுஷனுக்கு மனுஷனுடைய பாசையை தவிர வேறு எந்த பாசையும் தெரியல. ஆனால் நமக்கு தான் என்ன பேர் இருக்குது, வாயுள்ளவன், பொழைச்சிக்கிடுவான். ஆனால் அவைகள்லாம் வாயில்லா ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மனிதன் பேசக்கூடிய இந்த மொழி இருக்கிறது, இது அற்புதமானது. இதில் வளர்ச்சி இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. ஆனால் அவைகள்ட்ட என்ன இருக்குது, இப்போ இதில் இலக்கியம் அதை போய் பார்க்க முடியுமா? இந்த ஆடு பேசிச்சு, அதில் இலக்கிய பிழை, இலக்கண பிழை என்ன சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழில், ஆங்கிலம்,
இங்கிலீஷ் உருது இப்படி பல மொழிகள் இருக்குது. இதில் இலக்கணம் இலக்கியம் என்று எத்தனையோ வகைகள் அதில் என்ன செய்யுது, அந்த மொழிகள் இருக்குது. அது தனி ஒரு சிறப்பு. அது மனிதன் பேசக்கூடிய மொழியில் மாத்திரமே அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனவே தான் இது வாய் உள்ளவன் அப்படின்னு என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். ஹயர் இப்போது அந்த நம்மளு தலைமையின் எறும்பு சொல்லியது, எறும்பு கூட்டமே தன்னுடைய தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எறும்பை பார்த்து சொல்லுது, யா ஐயுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள்ள பொந்துகளுக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிக்கங்க. லா யஹத்திமன்னக்கும் சுலைமான் ஓ ஜுனூதுஹு ஓஹும் லா யஷூரூன், சுலைமான் அவங்களும் அவங்களுடைய படையும் வந்துகிட்டு இருக்குது, அவங்க அறியாமல் உங்களை மிதிச்சிடலாம். எறும்பு கீழே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம். ஆடு இருந்தால் தெரியும், மாடு இருந்தால் தெரியும், பூனை இருந்தாலும் கூட தெரியும். ஆனால் ஒரு எறும்பு பொடிசாக போகிறது நம்ம பார்த்துட்டு இருப்போமா, அது கோடிக்கணக்கான எறும்பு வந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம நடந்துக்கிட்டே போயிடுவாங்க, அந்த படைகள் மிதிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த எறும்பு சொல்லுகிறது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் ஓ ஜுனூதுஹு ஓஹும் லா யஷூரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய பட்டாளமும் வந்து கொண்டு இருக்கிறது, உங்களை அறியாமல் அவங்க மிதிச்சிடலாம், அதனால் நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னது. இது யாருக்கு விளங்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்குது. அவங்க எல்லாத்தையும் படை அப்படி நிறுத்திட்டாங்க, அப்படி நிறுங்கப்பா இந்த எறும்புலாம் போய் முடியட்டும். ஃபத்தபஸ்ஸம தாஹிக்கம் மின் கவுலிஹா, அந்த எறும்பினுடைய சொல்லை கேட்டு அவங்க சிரித்தாங்க. யார் சிரிக்கிறா, சேனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒகால ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமத்த கல்லத்தி அன் அம்த அலைய வஅலா வாலிதைய வன அமல சாலிஹன் தர்தா வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹின். தொடர்ந்து அவங்க சொன்னாங்க, இறைவா நீ எவ்வளவோ நியமத்துக்களை எனக்கு தந்திருக்கிற, அந்த நியமத்துக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு எனக்கு ஆற்றலை தருவாயாக, அந்தந்த நேரத்தில் நன்றியை சொல்வதற்கு ஞாபகத்தை தருவாயாக, இல்லாமல் எனக்கு ஏற்படுத்துவாயாக. ஒரு நியமத்து நமக்கு கிடைச்சா உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். ஒரு பெரிய நியமத்து நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு ரெண்டு ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுவணும். அது கிடைக்கிற வரைக்கும் அல்லாஹ் எனக்கு இது கிடைச்சிடணுமே, கொள்ளணுமே, அப்படி செய்யணுமே, இந்த வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்கணுமே, அந்த சொத்து கிடைச்சிடணுமே, அதை வாங்கணுமே, இதை எல்லாம் சொல்லுவோம். வாங்கி முடிச்சுட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சது, அதோடு நம்ம மறந்துடுவோம். பெரும்பாலான ஒரு கபடிகள் ஓ கலீலும் மின் ஐபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தவர்கள் ரொம்ப கொஞ்சம் அப்படிங்கிறா அல்லாஹ். ஓ கலீல் ஓ கலீலும் மின் ஐபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மிக குறைவானவர்கள் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக அமீர். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரப்பி ஔசிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக் கல்லத்தி அன் அம்தாலைய வாலா வாலிதைய, என் மீதும் என்னுடைய பெற்றோரின் மீது எத்தனையோ நியமத்துக்கள் நீ செஞ்சிருக்கிறா, நியமத்துக்கள் அள்ளி தந்திருக்கிறா, அதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்துவதற்கு உண்டான ஆற்றலை இல்ஹாமை எனக்கு நீ தருவாயாக, அந்த ஞானத்தை எனக்கு தருவாயாக, அந்த சிந்தனை எனக்கு தருவாயாக. உன் அமல சாரிஹன் தருவாக, எந்த வணக்கத்தை நீ பொருந்திக் கொள்கிறாயோ அத்தகைய வணக்கம் செய்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு நீ எத்தகைய ரஹமத்துக்களை நீ செய்தாயோ வழங்கினாயோ அந்த ரஹமத்தில் என்னையும் சேர்த்து வைப்பாயாக என்று ஒரு அற்புதமான துவாவை சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சைதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படையை புறப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த படையில் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள்லாம் இருப்பாங்க, அவைகள்லாம் எல்லாம் நடக்கும். ஜின்களும் மனிதர்களும் அவங்களோடு சேர்ந்து நடந்துட்டு வருவாங்க, பறவைகள் மேலே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய அந்த வெயிலை தாக்காமல் இருக்கிறதுக்கு அது நிழல் கொடுத்துக்கிட்டே, அந்த ரெக்கைகள் மூலமாக நிழல் கொடுத்துக்கிட்டே, அந்த படை முழுவதுக்கும் ரெக்கையை விரித்து நிழல் கொடுத்து கொண்டே அது வரும். இன்னொரு அறிஞர்கள் இதை குறிப்பிடுறாங்க, அந்த ஒரு எறும்பு பேசியது இல்லையா, அந்த எறும்பினுடைய பெயர் ஜரசா, அந்த எறும்புடைய அதுக்கு வரைக்கும் பெயரை வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஜரசா, அந்த எறும்பினுடைய பெயர் ஜரஸ், ஜரசா என்று பெயர். அந்த அது எந்த இடத்தில் அது நடந்ததுன்னு சொன்னால் பனு ஷைசபான் என்ற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் இந்த அங்கே ஒரு பெரிய பனு ஷைசபான் என்ற ஒரு கபீலா, ஒரு கோத்திரம் வாழுகிறது. அந்த கோத்திரத்தின் பக்கம் செல்லும் பொழுது தான் இந்த நிகழ்வு நடந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு முறை கடுமையான மழை இல்லாத பஞ்சம் நிலை ஏற்பட்டது, மழை இல்லாத நிலை ஏற்பட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் வந்து சொல்கிறாங்க, யா நபியெல்லாம் மழை இல்லாமல் விவசாயங்கள் பொய்த்து விட்டது, எங்களை குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், மழை வேணும் அப்படின்ட்டு
சீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்கள் வந்து முறையிடுறாங்க. சரி வாங்க நம்ம மக்களே ஒரு நேரத்தை சொல்லி நம்ம இந்த இடத்துல போய் மலைக்காக பிரார்த்தனை செய்வோம், மலைக்காக நம்ம துஆ செய்யலாம் என்று அவர்கள் ஒரு நேரத்தை குறிப்பிட்டாங்க. மக்கள்லாம் திரண்டுறாங்க. அந்த இடத்துக்கு சுலைமானுடைய தலைமையில் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்ன சுலைமான் இபன் தாவூத் அலைஹி அஸ்ஸலாம் ஹரஜ ஹு அஸ்ஹாபுஹு யஸ்தஸ்கூனா, மழை தேடி துவா செய்வதற்காக, தொழுவதற்காக, பிரார்த்திப்பதற்காக ஒரு இடத்தை நிர்ணயம் செய்து, ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்து அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போகிறாங்க. போகும் பொழுது ஃபரஆ நம்லத்தன் காயிமத்தன் ராஃபிஅத்தன் இஹதா கவாஇஹிமா இவத் இஹதா கவாஇமிஹா تستسقي فقال لأصحابه يرجعوا فقد سقيتم إن هذه نملة استسقت فاستجيب لها. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு எறும்பு அவங்க பார்க்குறாங்க. அது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த எறும்பு இப்படி ஒரு காலை இப்படி தூக்கிட்டு நிற்குது. முன்னால் அதுக்கு காலு கையெல்லாம் அதுதானே, எல்லாம் காலு தான், கையெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. மனுஷனுக்கு தான் கையை காலுங்கிறோம், அது நாலு காலம் பிறகுதான் நம்ம சொல்கிறோம். ஆடோ மாடோ கழுதையோ எதா இருந்தாலும் நாலு காலம்தான் சொல்கிறோம், கையை நம்ம சொல்கிறது இல்லை. முன்னால் உள்ளது ரெண்டும் கை, பின்னால் உள்ளது ரெண்டு கால், அப்படியே சொல்கிறோம் இல்லை, எல்லாமே கா நம்ம என்ன செய்வோம், கால் தான் சொல்கிறோம். இந்த எறும்பு என்ன செய்யும், ஒரு கால் அப்படி தூக்கிக்கிட்டு நிற்குது. அதை யார் பார்க்குறான், சுலைமான் அலைஹிஸ் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க இருஜியோ, அப்பா நீங்கள் எல்லோரும் திரும்பிடலாம், பக்கத்து சுகீத்தும், உங்களுக்கெல்லாம் மழை பொழியப்படும். இப்போ ஏன் தெரியுமா, இந்த எறும்பை நான் பார்க்குறேன், அது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்துக்கிட்டு இருக்குது, துவா செஞ்சுக்கிட்டு இருக்கு, யாரெல்லாம் எங்களுக்கு மழையத்தா மழையத்தா அப்படின்னு அது மழையை கேட்குது. ஃபஸ்து ஜீபலஹா, அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிட்டான். அப்போ அதுக்கு மட்டுமா மழை பெய்யும், கொஞ்சம் அந்த இடத்துல மட்டுமா மழை பெய்ய போகுது, எல்லா இடத்துல தான் மழை பெய்ய போகுது. எனவே சுகீத்தும், நீங்கள் தண்ணீர் தரப்படுவீர்கள். அது எப்படி துவா கேட்குதுன்னா, அல்லாஹும்ம இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக்க ஒலா கினா அபினா அன் ஃபதுலிக்க. எவ்வளோ அழகான ஒரு துவா. எல்லாம் மனிதர்கள் வேண்டாம் பாவம் செய்யலாம், மனிதர்கள் குற்றம் செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் அப்போ சொல்லலை, அதான் அதனுடைய கருத்து. நாங்களும் உங்களுடைய படைப்பு, உன்னுடைய படைப்பு தானே. இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக்க, அவங்க உடைய பாவத்தினால எங்களுக்கு மழை பெய்யாமல் வச்சா நாங்கள் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இன்னா ஹல்கும் மின் ஹல்கிக், நாங்களும் உன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பு தானே ரஹமானே. ஒலா ஹீனா அபீனா அன் ஃபதுலிக், உன்னுடைய ஃபதலை விட்டு நாங்கள் தேவையற்று போகவில்லை, எல்லாம் நாங்கள் பெறவில்லை, ஆ எனக்கு எல்லாம் இருக்குது அப்படி நாங்கள் என்றைக்கும் சொல்ல இல்லை. நான் பார்த்துக்கிறேன், அப்படி செஞ்சுக்கிறேன், இப்படி செஞ்சுக்கிறேன், யார் வந்தாலும் சரி தான், எவர் வந்தாலும் சரி தான், எம்ப கும்பம் வந்தாலும் சரி தான் சில பேர் பேசுவானா இல்லையா, அப்படிலாம் நாங்கள் பேசலை ரப்பே. உன்னுடைய ஃபதலை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய ரஹமத்தை நம்பி தான் நம்ம இருக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது எங்ககிட்ட. எனவே உங்களுடைய படைப்பாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ அருள் புரிய மாட்டியா? ஒலா ஹீனா அபீனா அன் ஃபதுலிக்க, உன்னுடைய ஃபதல், உன்னுடைய ரஹமத்து, உன்னுடைய பரக்கத்து, இதை விட்டும் நாங்கள் தேவையற்றவர்கள் அல்ல, தேவையுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அது துவா செய்கிறதை யார் கேட்குறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. சொன்னாங்க ஒரு அற்புதமான துவாவை கேட்டுடுச்சுப்பா, உங்களுக்கு மழை வந்துடும், நம்ம ஒன்றும் துவா செய்ய தேவையில்லை, அது அங்கே கேட்டு முடிச்சிருச்சு, அது மழை தேடி தொழுக அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என ஃபகால ஃபுசப்பல்லாஹு அலைஹி மத்தரா, கொஞ்ச நேரத்தில் மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டியது என்ற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரியவர்களை பல படிப்பினைகள், ஒன்று ஒரு விஷயம் நம்ம விளங்கிக்கிறோம், எல்லா படைப்புகளினுடைய மொழியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது அதன் மூலமாக படிப்பினைகள், இந்த எவ்வளோ அற்புதமான ஒரு துவாவை இந்த எறும்பு அல்லாஹ்விடத்தில் முன் வச்சிருக்கு. உன்னுடைய உன்னிடத்தில் நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மல்டி மில்லியனாக இருந்தாலும் அவனுக்கு தேவை இருக்க தானே செய்யும். வந்துமுல் ஃபக்கரா அல்லாஹ்வனியுன் வந்துமுல் ஃபக்கரா, அல்லாஹுதான் செல்வந்தன், நீங்கள் எல்லாரும் ஏழைகளாகத்தான் இருக்கு, தேவையுடையவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி தான். சங்கைக்குரிய பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு பெரிய விரிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க, ரொம்ப பெரிய விரிப்பு, இந்த ஊரை விட பெருசாக இருக்கும் அந்த விரிப்பு. சமுகாலம் வண்ணல் பிசாத்த கான் அலைஹி ஜமீ உம்மா யஹ்தா ஜூன இலைஹி மினல் ஜுயூஷி வல் ஹுயூலி வல் ஜிமாலி வல் அஸ்காலி வல் ஹியாமி வல் அனாமி வ தயிரி மின் ஃபோக்கிதாலி. அவங்க திடீர்னு நினைச்சுவாங்க, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்வாங்க, பக்கத்தில் இருந்தால் படம் நடத்திட்டு போயிடுவாங்க. தூரமாக இருக்குது கொஞ்சம் போகணும்னு சொன்னால் அந்த விரிப்பை விரிக சொல்லிடுவாங்க. அது பல மைலுக்கு இருக்கும், எத்தனையோ மைலுக்கு அந்த விரிப்பு இருக்கும். அதில் நடுவில் அவங்க உட்காந்துருவாங்க,
படைகள்லாம் வந்து அதில் உட்கார்ந்துடும், ஜின்கள் வந்து உட்கார்ந்துடும், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து உட்காருவாங்க. ஒல் ஹுயூல் குதிரைகள் என்ன செய்யும், வந்து உட்காரும். ஒட்டகங்கள் ஜிமால் ஒட்டகங்கள் வந்து உட்காரும். இனி அதுக்கு தேவையான சாப்பாடு பொருள்கள்லாம் வேணுமா இல்லையா, அந்த ஒல் அதுக்கால் ஒல் ஹியாம் கூடாரங்களுக்கு அடிக்கணுமா இல்லை, அந்த கம்பு துணியெல்லாம் வேணுமா, கூடாரம் டென்ட் அடிக்கிறது போனால் அது இனி சாப்பிட்டு அறுக்கணும் வேணுமே, அதுக்கு ஆடு மாடு இவைகள் இவை எல்லாம் அதில் ஏறி உட்காந்துடும். அவ்வளோதையும் தூக்கிட்டு காற்று போவோம். இப்போ காற்று இந்த சிம்ம பட்டம் விடுறத பார்க்குறோம், இந்த பட்டம் பிள்ளைகள் பட்டம் விடுறத நம்ம பார்க்குறோம், காற்று தூக்கிட்டு அது போகுது விளையாடுது. கொஞ்சம் பெரிய பட்டமாக இருந்தால் தூக்க மாட்டேங்குது, அதில் வெயிட்டு கூடப்பா. முன்னால் அந்த அந்த பட்டம் இந்த பட்டம்னு ஒரு காலத்தில் பட்டம் விடுறது தான் கடைகள் அதிகமாக இருக்கும். இப்போ பட்டத்தையும் காணும் ஒன்றையும் காணும், எல்லாமே எதில் தான் இருக்கிறாங்க, மொபைலே போய் உட்காந்தாச்சு. பிள்ளைகளுக்கு அந்த ஆரோக்கியமான விளையாட்டுகள்லாம் இல்லை, அது புகைக்கூடு பட்டம் அந்த பட்டம் பூனைப்பட்டம் யானை என்னெல்லாமோ பட்டங்கள் பெயர் வச்சு என்ன டிசைன் டிசைனாக அந்த தான் வானத்தில் பறக்கும். கடற்கரையில் போனால் அவர் ஈஸியாக பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கும், அது அங்கேயிருந்து அங்கே ஓடுவான், இங்கேயிருந்து அங்கே ஓடுவான், இது அங்கேயிருந்து அங்கே கொண்டு போவான். இப்போ அவள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரோக்கியம் தானே, அதெல்லாம் ஒரு ஓட்டம், அங்கேயிருந்து அங்கே ஓடுவான், அப்படியே படத்தை இழுத்து அந்த பட்டத்தை இழுத்துக்கிட்டே ஓடுவான், அது அவனுக்கு பின்னாலேயே போகும். இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் அதில் என்னத்தையாக தேய்ச்சி விட்டுறது, இனி அதை அறுத்துறது, இனி சண்டை வரும், இதெல்லாம் ஒரு அழகான காட்சி அது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு, இந்த ஆரோக்கியமான விளையாட்டுகள் எதுவும் இல்லை, கபடி விளையாடுறதுலாம் இருக்கா இல்லை ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாமே மாறி போயிடுச்சு. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அதை தடவிக்கிட்டே இருக்கிற வேலையாகத்தான் இப்போ பெரும்பாலும் இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் அந்த இதை விட்டு அப்படி வெளியில் வந்துட்டாங்க, அந்த விளையாட்டு ஓடி விளையாடுறதுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஓடி விளையாடு பார்ப்பாலாம் எங்கே இருக்குது, ஓடி விளையாடு பார்ப்பாலாம் இப்போ இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள்லாம் இருந்தது, இப்போ அந்த விளையாட்டுகள்லாம் எல்லாம் மாறி போயிடுச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இவங்க செய்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த எல்லா அந்த கொஞ்சம் அந்த பட்டத்தில் கூட கொஞ்சம் காற்று பெருசாக இருந்துன்னு சொன்னால் காற்றால் தூக்க முடியாது, ஆனால் புயல் வந்தால் தூக்கிடுமா இல்லையா, அப்போ காற்றுக்கு அந்த சக்தி இருக்குது. கடந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சரியாக ரபீல் அவல் 12 சென்னையில் ஒரு புயல் வீசிச்சு, அப்போ நம்ம அங்கே தான் இருந்தேன். அப்போ தான் அந்த புயலினுடைய புயல்னால என்னங்கிறது அன்றைக்கி தான் பார்க்குறோம். சர்வசாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய முகடுகள் டேங்கில் போட்டிருக்கக்கூடிய தகவல் சும்மா சர்வசாம தூக்கிட்டு போகுது. ஒரு கண்டெய்னர் லாரி, அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே நிறைய கார் இருக்குது, அப்படியே சாதாரணமாக பிரட்டிடுச்சு. அவ்வளோ சக்தி இருக்கிறது என்பதை நம்ம விளங்க முடிகிறது. ஆக இவர்களுடைய இந்த பிசாத் இருக்கிற இந்த விரிப்பு பெரிய விரிப்பாக இருக்கும். அந்த பெரிய விரிப்பில் அவர்களுடைய எல்லா படைகள் பெரிய படை உட்காரும், பல்லாயிரக்கணக்கான ஜின்கள், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள், பல்லாயிரக்கணக்கான குதிரைகள், பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள், பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகள் சாப்பிட்றதுக்கு. எனவே ஹியாம் கூடாரம் அது இது சாமான்கள் சகலதையும் தூக்கிட்டே இருப்போம். பறவைகள் அதுக்கு மேலே இப்படி பறந்து போகும், அவங்க தான் பறக்கிற அவ பறக்கிற ஆள் தானே, அதனால் பறவை கூட்டம் மட்டும் பறந்து போகும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மேலே நம்ம ஓதி காட்டின அந்த துவாவை, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்திருக்கக்கூடிய அந் அம்த அலைய வாலா வாலி தையங்கிறாங்க, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ ஞாபகம் செஞ்சுருக்கிறான். அவங்க வாப்பாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ பெற்றோர் என்று சொல்லும்போது உம்மா வருவாங்களா இல்லையா, அப்போ உம்மாவுடைய பேர் நம்ம ஏற்க நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த உம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க கேட்டால், ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அவங்க ஒரு தடவை தன்னுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க உம்மா கூப்பிடுறாங்க, சின்ன வயசாக இருக்கும்பொழுது, யா புனை லா துக்ஸிருன் நௌம பில்லைல் فَإِنَّ كَثْرَةَ النَّوْمِ بِاللَّيْلِ تَدَعُ الْعَبْدَ فَقِيرًا يَوْمَ الْقِيَامَةِ. அப்பா ராத்திரி ரொம்ப நேரம் தூங்காத, சில பேர் என்ன செய்வாங்க ராத்திரி ரொம்ப அவங்களுக்கு தொழு தூங்கணும், இரவு தூங்கதான் வேணும், ஆனால் இடையில எழும்பி வணங்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, குமில் லைல இரவில் நின்று வணங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. யா புனை என்னுடைய அருமையான மகனே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா சொல்கிறாங்க, லா துக்குதீரன் நவும பில்லையில் இரவில் அதிகமான தூங்கிட்டு கிடக்காத, ஃபைன கசரத்தன் நவுமி பில்லையில் இரவில் நின்று தொழாமல் முழுமையாக தூங்கிக்கிட்டு இருக்கிறது. ததாவுல் ஆபுத ஃபக்கீரன் யோமல் கியாமா, நாளை மறு உலகத்தில் ஒரு அடியானை ஏழையாக ஆக்கிடும், அவன் கையில் ஒன்றும் இருக்காது,
நன்மைகள் எதுவும் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்துடும். அதனால் நீ இரவில் கொஞ்சம் நேரமாவது நின்று செய்யணும், நின்று வணங்கணும் என்ற ஒரு போதனையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயார் அவர்களுக்கு செய்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, பொதுவாக ஒரு மனிதர் இரவில் நின்று தொழுவுங்கிறது இப்போ நடக்குது. ரமதான் காலங்களில் சரி, ரமதான் காலங்களில் எல்லாரும் இரவில் நின்று தொழுவு தான் செய்கிறாங்க பெரும்பாலும். ஆனால் மற்ற காலங்களில் இது இருக்கிறதுனா இல்லை, சாப்பிட்டுட்டு படுத்தா இனி ஃபஜ்ருக்கு தான் நம்ம இளம்புறோம். சில பேருக்கு ஃபஜ்ரும் கிடையாது. ஆனால் கூடிய மட்டும் இரவில் ஒரு பகுதியில் நின்று வணங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு மனிதர் வந்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே நான் ஏதாவது அமல் செய்யணும், அந்த அமல் மூலமாக நான் சொர்க்கம் போகணும், அது லேசாக இருக்கணும், அது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னபோது, இரவின் நடுப்பகுதியிலே நின்று தொழு, வா ஹப்புல் ஆமாலி இளைய, எனக்கு இபாதத்துக்களில் வணக்கங்களில் எனக்கு பிரியமானது அதுதான் இரவின் நடுநிசையில் நின்று தொழுவது. மக்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நின்று தொழுவுறது இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப பிரியமானது, இபாதத்திலேயே எனக்கு ரொம்ப பிரியமானது அதுதான். அல்லாஹ் ராத்திரி என்ன செய்யணும், நடுநிசையில் நின்று வணங்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வந்த மனுஷர் சொன்னார், நாயகமே நான் ஒரு விவசாயியாக இருக்கேன், ஒரு விவசாயி, நான் ராத்திரி தூங்கினா தான் காலையில் விவசாயத்துக்கு போக முடியும், அதுவும் கூலி வேலை தான் செய்கிறேன் விவசாயத்தில், அந்த கூலி வேலை செஞ்சால் தான் என்னுடைய மனைவி மக்களை நான் காப்பாற்ற முடியும், அதனால் இரவில் ரொம்ப நேரம் நின்று வணங்க முடியலை நாயகமே, அப்படி செய்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா, ஃபாக்திரி சலாத் ஆலைய, என் மீது நீ அதிகமான செலவாத்து சொல், இது முடியலன்னா அது, ஏனெனில் அதுதான் அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமானது அதுதான். இப்போ எனக்கு அதிகமான பிரியமானது எது, அல்லாஹ்வை வணங்குறது ராத்திரி நின்று, அல்லாஹ்வுக்கு அதிகமான பிரியமானது எது, என் மீது செலவாதி சொல்கிறது. இப்போ எவ்வளோ அழகான இது பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமானது ரசூல்லாவுக்கு செலவாதி சொல்லுது, ரசூல்லா மேலே அதிகமாக செலவாதி சொல்லிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக பிரியமானது எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வை ராத்திரி நின்று வணங்குறது. எனவே இனி ராத்திரியில் ரொம்ப நேரம் நின்று வணங்கு, தண்டு தூங்காதே, கொஞ்சம் நேரமாக நின்று வணங்கணும், நீ முழுமையாக இரவு முழுவதும் தூக்கத்திலே கழிப்பினது என்பது நாளை மறுவுலகத்தில் எல்லா விடத்தில் உன்னை ஏழையாக கொண்டு வந்து விட்டுவிடும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்களினுடைய கட்டுப்படுத்து எல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான அந்த படைப்புகளில் பறவைகளே நம்ம சொன்னோம். அந்த பறவைகளில் ஹுதுஹுதுங்கிற பறவை நம்ம சொன்னோம். இந்த ஹுதுஹுது பறவை, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மற்றவர்கள்லாம் இதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஹுதுஹுது பறவைக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அது என்னன்னு கேட்டால், நேராக அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை புறப்பட்டு போகும் பொழுது காடு அது இது வழியாக போகுமா இல்லையா, திடீர்னு தண்ணி தேவைப்படும். ரெண்டு பேர் நாலு பேரா, லட்சக்கணக்கான பேர் போவாங்களே, அவ்வளோ பேருக்கும் தண்ணி வேணுமே. அப்போ தண்ணி என்ன செய்யறது, தண்ணி வேணுமே அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த பறவை என்ன செய்யும், அப்படியே ஒரு ஆய்வு செய்யும், எந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படிங்கிறது அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் அதுக்கு கொடுத்துக்கிறான். ஒரு பறவைக்கு எந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய எளிமை எல்லாம் அந்த பறவைக்கு வழங்கிறான், ஹுதுஹுது பறவைக்கு வழங்கியிருக்கிறான். அது நேராக பறந்த போய் அந்த இடத்துல என்ன செய்யும், டக்கு டக்குன்னு கொத்தும். எந்த இடத்துல தகுத்து தகத்தில் ஆறுது, தகத்த தகூமியில் ஆறுது, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல தண்ணி இருக்கிறதோ அந்த இடத்துல போய் என்ன செய்யும், அப்படி கொத்தும். அப்படி கொத்தின உடனே இதுதான் ஜின்கள் இருக்கேன், அட வாப்பா தோண்டுன்றுவாங்க, இனி தோணா தண்ணி தான், ஜின்கள் தானே, அப்படி ஜின்னு மாதிரி வேலை செய்கிறாங்கிற மாதிரி அது அள்ளி போட்டுரும், கட்ட 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 கட்டணும் என்ன செஞ்சிருவாங்க, ஜின்கள் வந்துடும், தோண்டிடுவாங்க, தண்ணி கிடைக்கும். இந்த தன்மை அதுக்கு இருந்தது. யாருக்கு இருந்தது, அந்த ஹுதுகுது பறவைக்கு இருந்தது. எவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய ஆட்சி இல்லையா, இப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கி பார்க்க முடியுமா, பறவைகளை ஆட்சி செலுத்துறதுங்கிறது. வேண்டுமானால் ஒரு பறவை வேண்டாம் பழகி வச்சுக்கலாம், இருப்போற இடத்துக்கு அது பறந்து வரும், தோளில் உட்காந்துக்கிடும், எல்லா பறவைகளும் கட்டுப்படுமா, ஒரு கட்டத்தில் அவங்க பறப்பட்டு போயிட்டு இருக்குது, படைகள்லாம் புறப்பட்டு போயிட்டு இருக்குது, தண்ணி தேவை இருக்குது, இந்த ஹுதுஹுது பறவை பார்த்தா அதை காணும், கணக்கு எடுக்கிறாங்க எல்லாம் என்னாச்சு என்று எடுக்கிறாங்க, பார்த்தா ஒரு பறவை மிஸ் ஹுதுஹுது காணும், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்த ஃபக்கத தயிர ஃபக்கால மாலி லா அரல் ஹுதுஹுத அம்கான மினல் ஹாஇபீன் லவ் அஸ்திபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவ் லஅஸ்பஹன்னஹு அவ் லயாதியன்னி பிசுல்தானின் முபீன். சுலைமான் சான் சொன்னதாக அல்லாஹ் குரானில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்போ த ஃபக்கத தயிர், அந்த ஹுதுஹுது பறவையே காணும். என்னப்பா அவங்க லிஸ்ட்டில் இதை காணமே, சுலைமான் சான் கணக்கு எடுக்கிறது ரொம்ப கெட்டிக்கார ஆள், யார் ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் டக்குன்னு தெரிஞ்சிடும்,
கண்டுபிடிச்சிருவாங்க அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பேருக்கு மத்தியில் மிஸ் ஆனாலும் அவ்வளவு பெரிய சில பேருக்கு அந்த திறமை இருக்குமா இல்லையா கணக்கில் ரொம்ப புளியா இருப்பாங்க ஃபகால மாலி இலாருல் ஹுதூத் ஹுதூத் பறவை எங்கப்பா அதை காணும் எங்க அம் காணும் ராயிபின் சில பேர் தொலைஞ்சு போயிட்டான்ல அதை மாதிரி எதுவும் போயிட்டானா சில பேர் நைசா நழுவி போயிடுவாங்களா இல்லையா நமக்கு முடியலப்பா ஒரே படை திரட்டி போயிட்டு இருக்கிறாரு முடியலன்னு சில பேர் அதை மாதிரி இவனும் போயிட்டானா அம் காணும் ராயிபின் காணா போனவர்கள் இஸ்ரே இதையும் சேர்ந்துருதா வரட்டும் ஒரு காரணம் சொல்லாம போயிடுச்சா இல்லையா அதனால் அதை நான் கடுமையாக தண்டிப்பேன் அல்லது அறுத்து போடுவேன் அந்த பறவை வந்து அறுத்துருவேன் அல்லது மூணாவது ஒரு விஷயம் அவளை ஏத்திய நீபி சுல்தானி பிபின் அல்லது சரியான காரணத்தை அது சொல்லணும் காணாம போன காரணத்தை அது சொல்லணும் அப்படி சொன்னால்தான் அதை விடுவேன் இல்லைன்னா அதை தண்டிப்பேன் அல்லது அறுத்து போடுவேன் இப்ப மக்கத கயிற வாயுதன் கொஞ்ச நேரம் தான் போயிருக்கும் வந்துருச்சு நீங்க அறியாத ஒரு விஷயத்த நான் அறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன் நீங்க தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சிட்டு வந்திருக்கிறேன் நான் போனது சபான்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த ஏரியா யமன் பகுதி இன்றைய யமன் பகுதி அது அந்த சபா பகுதிக்கு நான் சூரத்து சபான்னு ஒரு சூறாவே இருக்குது அந்த சபாங்கிற ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன் அங்கே என்னன்னு கேட்டால் அங்கே ஒரு பொம்பளை ஆட்சி செய்கிற அவள் தான் அரசியாக இருக்கிறான் அவளுக்கு எல்லா விதமான செல்வமும் கொடுக்கப்பட்டிருக்கு உலகா அரிசுன் அலீம் அவளுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்குது அந்த மாதிரி சிம்மாசனம் உங்களுக்கு கூட இல்லை நீங்கள் உலகத்தையெல்லாம் ஆழத்துக்கு கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதியை கைப்பற்றிட்டாங்க உலகத்தில் பெரும்பகுதியை கைப்பற்றிட்டாங்க அவன் ஒரு நாட்டை ஆள்றான் சபாங்கிற பகுதியை ஆள்றான் ஆனால் அவ வச்சுக்கிற சிம்மாசனம் இருக்குது உலகத்தினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட அந்த சிம்மாசனம் கிடையாதுங்கிற மாதிரி அது சொல்லுது உலகா அரிசுன்னதையும் பிரம்மாண்டமான சிம்மாசனம் அரிசுன்னு சொல்லுது குர்சின்னு கூட சொல்லலை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அதுக்கு இருக்கிறது வஜத்துஹா கௌமஹா எஸ்திதூன லிஷம்ஸ் ஆனால் ஒரு பெரிய கேவலம் என்னன்னு கேட்டால் அவளும் சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சரி சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மீன் தூணி இல்லா அல்லாஹ் அல்லாமல் இறைவனை அல்லாமல் சூரியனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒஸ்ஸையின் அலகும் ஷைத்தான் அமாலகும் ஷைத்தான் அவர்களுக்கு அந்த வணக்கத்தை அழகாக காட்டிட்டுருக்காங்க நீங்கள் கரெக்டாக தான் வணங்குறீங்க சரியாக இருக்கிறீங்க நேர் வழியில் தான் இருக்கிறீங்க என்று அவர்களை என்ன செய்ய அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறான் அவர்களுடைய வணக்கங்களை அழகாக்கி காட்டி கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு அவர்கள் நேர் வழியை விட்டும் தவறி போய் இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த ஹுதூது பறவையை சொன்ன பொழுது கால சனந்துர சதக் தம் குந்தமினல் காதிபீன் நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும் பார்க்கணும் சரி இப்போ நீ அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிறல்ல ஒரு அரசியை பார்த்தேன் பிரம்மாண்டமான சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருக்குது எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் அவளுக்கு வழங்கப்பட்டது எல்லாம் சொல்கிறியா இல்லையா ஓகே இது ஹப்பி கிதாபி ஹாதா அல்கி இலையும் சும்மத்தவல்ல அன்கும் பொந்தூர் மாதாயர் ஜோன் ஒரு கடிதம் நான் எழுதி தர்றேன் அந்த பெண்ணுக்கு அந்த கடிதத்தை அவளை கொண்டு போய் கொடு கொடுத்துட்டு நீ என்ன செய்ய வச்சு பாரு அவள் என்ன செய்கிறாங்கிறத பாரு அப்படிங்கிறத சொல்லி எனக்கு அந்த தகவலை எனக்கு நீ கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹு மின் சுலைமான வைனோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா குர்ஆனில் பிஸ்மில்லாஹ் இடையில் ஒரு பிஸ்மில்லா ஒன்று வருது சூரா ஆரம்பிக்கும் போது பிஸ்மி வரும் மொத்தம் 114 சூராக்கள் இருந்தாலும் சூரத்து தௌபால பிஸ்மி இல்லை ஆனால் சூரத்து நம்மளில் இடையில பிஸ்மி வந்துடுது இன்னஹும் மின் சுலைமான வைனஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இடையில ஒன்று வருது மொத்தம் 114 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வந்துருது அப்போ அந்த கடிதத்தை எழுதுனாங்க எழுதி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி அவங்க என்ன செய்கிறாங்க இன்னஹு மின் சுலைமான் இந்த கடிதம் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடம் வருகிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லாம் எழுதிட்டு இப்படிப்பட்ட நீங்கள்லாம் இப்படி கேள்விப்பட்டேன் இது கேவலமானது அல்லாஹ் என்று சூரியனையும் சந்திரனமாக நீங்கள் வழங்கிட்டு இருப்பீங்க இப்படிலாம் வணங்கக்கூடாது அவைகள்லாம் படைக்கப்பட்ட பொருளை வணங்கக்கூடாது படைத்தவனை தான் வணங்கணும் என்றெல்லாம் நசீகத்து செய்து உபதேசித்து அந்த கடிதத்தில் எழுதி நீங்கள் முழுமையாக எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நுபுவத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் நபீண்டா என்னங்கிற கடிதம்லாம் விழாவாரியாக எழுதுனாங்க அந்த விழாவாரியாக எழுதி அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பறவைகிட்ட கொடுத்து நீ போய் போடு அப்படின்ட்டாங்க அந்த பறவையும் என்ன செஞ்சு கொண்டு போய் போட்டுது அது எப்போ போடுது பாருங்கள் விவரமாக அது அப்படியே பார்த்துட்டு வந்து அந்த அரசி தனியாக இருக்கும்போது அந்த கடிதத்தை தூக்கி போடுது அந்த எடுத்து பார்க்குறாங்க கடிதம் இருக்குது அது வாசிக்க என்ன செய்கிறா அப்படிங்கிறது அதை மாடத்தில் வந்து மேலே வந்து நின்று அப்படியே ஹுதுஹுது பறவை பார்க்குது அது என்ன படிக்கிறாவா என்னங்கிறத பார்த்துட்டு
இப்போ கடந்த காலத்துல கூட இந்த பறவைகள்கிட்ட தூது அனுப்புவாங்க, பறவை காலில் கட்டி கடிதத்தை கட்டி அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் முடி குரான் அதெல்லாம் சொல்லி காட்டுது, சுலைமானுடைய காலத்தில் இருக்குது. புறால காலில் என்ன செய்வாங்க, கடிதத்தை கட்டி அனுப்புவாங்க, பழக்கப்படுத்தி வைப்பாங்க. அந்த அப்புறம் கரெக்டாக அந்த அரசன்ட்ட போய் சேரனில் இந்த சோழன்ட்ட போகும், சோழன்ட இந்த பாண்டியன்ட்ட வரும். அப்போ அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்கு. இது குரான்ல நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், பறவைகளை இப்படி பழக்கப்படுத்த முடியும், தகவல் கொடுக்க முடியும். அப்போ பறந்து போகிறது. இன்னொன்று இருக்குது, பறவைகள்னு சொன்னால் இன்றைக்கி நாம் தகவலாம் அனுப்புகிறோம், பறக்க தானே செய்யுது, இங்கேருந்து மெசேஜ் அனுப்புகிறோம், பறந்துடுது. அதுவும் ஒரு வகையான பறவை தானே. ஆக தகவல்கள் பறந்து செல்ல முடியும் என்பதை இந்த குரான் சொல்லி காட்டுது. பறவைகள் மூலமாக அப்பவே கொண்டு வந்து பிந்திய காலத்தில் இந்த பறவைகளை பயன்படுத்தி இன்னொன்று நம்ம விளங்க முடிகிறது, தகவல்கள் பறந்து செல்ல முடியும், விண்ணிலே பறந்து செல்ல முடியும். எல்லாம் சேட்டலைட் மூலமாக போயிருந்தா இல்லையா, டக்கு டக்கு டக்குன்னு பறந்துடுது, மெசேஜ் வாட்ஸ்அப் அது இது இமெயில் சப்பு சவறு பறந்து தான் கிடக்குது. ஒரு செகண்டில் எங்கேயில்லாமல் போயிடுது தகவல்கள். அப்போ இதெல்லாம் அதிலிருந்து நம்ம என்ன செய்ய முடிகிறது, உணர முடிகிறது. இன்றைக்கி பெரிய ஆய்வுகள் இவைகள் எல்லாம், ஆய்வுகள் இந்த ஆயத்துக்கெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தினா நிறைய விஷயங்களை, அது அதுக்கு தகுந்தவாறு ஆய்வாளர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி குரானை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹைர் அரஹமையானவர்களே, இந்த அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல்கீஸ் நாயகின்னு நம்ம சொல்லுவோம். கான அபூஹா மின் அக்காபிரில் முலுக், யமன் தேசத்தினுடைய அந்த சபா பகுதியில் உள்ள அந்த பகுதியில் பெரிய அரசர்களில் ஒரு பெரிய அரசர் தான். யார், அவங்களுடைய வாப்பா, பல்கீஸ் நாயகனுடைய வாப்பா. ஆனால் ஐயத்த ஜவ்வஜ ஒக்கான யபா ஐயத்த ஜவ்வஜ மின் அகலில் யமன், யமனை தானே ஆட்சி செய்கிறாங்க. அந்த யமனிலிருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது அவங்க விரும்ப இல்லை. யமன் வாசிகள்லேருந்து ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்க விரும்ப இல்லை. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு கல்யாணம் முடித்தாங்க. இன்னும் தஸவ்வஜ பிம்ராத்தின், யார், பல்கீஸ் நாயகனுடைய வாப்பா கல்யாணம் முடிக்கிறாங்க. யாரை கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு கேட்டால் ஜின்னிலிருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தாங்க, பொம்பளை ஜின்னு, ஜின்னை தான் கல்யாணம் முடித்தாங்க பல்கீஸ் நாயகனுடைய வாப்பா. இதுதான் பல கருத்துக்களில் இதுவும் ஒரு வலிமையான கருத்து. இஸ்முஹா ரைஹானா பிந்து சகன், அந்த ஜின்னு பேர் ரைஹானா, அந்த ஜின்னுடைய வாப்பா பேர் சகன், சக்கனினுடைய மகள் ரைஹானா. இதுதான் ஜின்னு, அந்த ஜின்னு போ அந்த அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இது பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா. இதற்கு பிறந்தவங்க தான் யார், பல்கீஸ் நாயகி. அந்த அரசருக்கும் இந்த ரைஹானாவுக்கும் குழந்தையாக பிறந்தது தான் யார், அந்த தல்கமா, தல்கமானு பேர் வச்சாங்க. பவலதத் லஹு ஹாதிஹில் மர்அத்து வஸ்முஹா தல்கமா, தல்கமானு பேர் வச்சாங்க. ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயருங்களை, பட்ட பெயர் கொடுக்கணும், பல்கீஸ்ங்கிறது அவங்களுடைய பட்ட பெயர் தானே தவிர அவர்களுடைய இயற்பெயர் தல்கமா என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆக இந்த பல்கீஸ் நாயகியினுடைய இது சம்பந்தமான சில தகவல்கள் நம்ம பேச இருக்கிறோம். சரி, இந்த கடிதத்தை அவங்க கொடுத்து விடுறாங்க. காலத்து அந்த கடிதத்தை படிச்சுட்டு தன்னுடைய பிரதானிகள் அமைச்சர்களை எல்லாம் இராணுவ தளபதிகளை எல்லாம் அழைக்கிறான், அழைச்சி சொல்கிறான், காலத்து யா ஐயுகல் மலவ் இன்னி உல்கி இளைய கிதாபுன் கரீம் இன்னஹூ மின் சுலைமான வ இன்னஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வ தூனி முஸ்லிமீன். இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு, என்ன செய்யலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க அல்லாவின் திருத்தூதராம். அந்த சுருக்கமாக எல்லாம் சொல்கிறான், அவன் அதில் சொல்கிறாங்க, எல்லா தாழும் அலையா என்ன, நீங்கள் மிகைக்க முடியாது, மிகைச்சிருவீங்களா நீங்கள், நான் அவ்வளோ பெரிய படையை வச்சுட்ருக்கிறேன், ஓ தூணி முஸ்லீமீ, நீங்கள்லாம் முஸ்லீம்களாக கட்டுப்பட்டு அல்லாவை வணங்கி அந்த ஏகனை வணங்கி இபாதத்தில் ஈடுபட்டு நல்லொழுக்கம் பண்போடு நீங்கள் நடந்துக்கிடணும். ஆகவே என்னிடத்தில் வாங்க, நீங்கள்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம், மற்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் எனவே நீங்கள் புறப்பட்டு வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பும் கொடுக்குறாங்க அந்த கடிதத்தில். இப்போ இந்த கடிதத்தை வாசித்தவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு கேட்குறாங்க, மந்திரிகள் இராணுவ தளபதிகள் பிரதானிகள் அழைத்து, காலத்து யா ஐயுஹல் மலவ் அஃதூனி ஃபி அம்ரி மா குந்து காதி அதன் அம்ரன் ஹத்தா தஷாதூன், இப்படி ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கு, இப்போ இதில் எப்படி நம்ம நடந்துக்கலாம், எனக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அது வரைக்கும் நான் ஒரு முடிவெடுக்கல, மா குந்து காத்தி அத்தன் நான் ஒரு முடிவில் இருக்க இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஆலோசனை கேட்கறது நான் கூடியிருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முடிவெடுப்போம். அப்போ அவங்க சொன்னாங்க, காலு நஹனு உலு குவத்தின் ஓ உலு பஸின் ஷதீத், அவங்க படை திரட்டி வர்றதா இருந்தால் நாமளும் போட்டு பார்த்துக்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுலைமான் பற்றி தெரியாது பெருசாக,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான் ஒரு பெரிய அரசரா அப்படியா அப்படியான்னு வர்றதுனால நம்ம பிரியப்பட வச்சிருக்கிறோம். உலு குவ்வா, நாம சக்தி படைத்த உலு பஸ் வந்தா பார்த்துக்கிடலாம், அடிச்சிடலாம், அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இருக்குது, பலம் இருக்கு, இராணுவம் இருக்கு, சக்தி இருக்குது. ஆனாலும் ஒல் அம்ரு இலைக், அப்படி நீங்க சண்டை போடணும்னு சொன்னா அதுக்கு நாங்கள் தயார், நாங்கள் படையை ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறோம், ரெடியா இருக்கு படைகள்லாம், எப்ப சொன்னாலும் ரெடியா இருக்கு, உடனே அடிக்கும். ஆனாலும் ஒல் அம்ரு இலைக், ஆனால் முடிவு உங்களுடைய தான், சண்டை போடுறதா இல்லையா சமாதானமா போறதாங்கிறது நீங்க தான். ஃபோந்துரி மாதா தமுரின், நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன ஏவுறீங்க அதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க, அதன் பிறகா நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லு. அந்த வீரர்கள், அந்த இராணுவ தளபதிகள், அமைச்சர்கள், ஆலோசகர்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பல்கிஸ் நாகி காலத் இன்னல் முலூக் இதா தஹலு கரியத்தன் நஃப்ஸதுஹா வ ஜஅலு அஇஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வ கதாலிக யஃபாலூன். நம்ம போட்டு பார்க்கலாம் தான், ஆனால் பொதுவாக அந்த படை நம்மை விட வலிமையான படையாக இருந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் ஊரை நாசப்படுத்தி போடும். ஒரு படை ஊருக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும்? எனவே காலத்து இன்னல் முலூக் இதா தஹலு கரியத்தன், ஊர்களுக்குள்ளால் அரசர்கள் அரச படைகள் நுழைவார்களே ஆனால் அஃப்ஸதுஹா, அந்த ஊரை நாசமாக்கிடுவாங்க. நம்ம அழகாக வச்சிருக்கிறோம் ஊரை, செழிப்பான ஊர், சபா ரொம்ப அருமையான ஊர், நல்ல செழிப்பும் வளமும் உள்ள ஊராக இருக்கு. எனவே இந்த நாட்டை அவங்க நாசப்படுத்திடக்கூடாது. இல்லை வந்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்யறது? ஏதோ ஒன்று நம்ம ஜெயித்தாலும் கூட சண்டை நடந்ததுனால பெரிய பிரச்சனை தானே, வெற்றி ஒருவேளை நமக்கு கிடைத்தாலும் கூட நம்ம ஊரை அவங்க நாசப்படுத்தி போயிடுவாங்களே. அதனால் அதோடு மட்டுமல்ல, ஒருவேளை வெற்றி அவர்கள் அடைந்து விடுவார்களே ஆனால் நம்ம கண்ணியமாக இருக்கக்கூடியவர்களாக இழிவாக்கிடுவாங்க, எல்லாத்தையும் கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அரசரங்களாக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவன், இராணுவ தளபதியாக இருந்தாலும் கைதியாக இருப்பான் சிறைக்குள்ளே, பார்க்குறமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும். எனவே நான் என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன். ஒய் இன்னி ஒரு சில துன் இலை ஹிம்பி ஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிம எரிஜி உல் முர்சலூன், சில தூதர்களை நம்ம அனுப்புவோம், நம்முடைய தூதர்களை, நிறைய ஹதியாக்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் மரகதங்கள் கொட்டி கிடக்குது, எக்கச்சக்கமான செல்வம் இருக்குது, வகை வகையான பொருட்களை கொடுத்து அவங்க நினைச்சுவோம், நம்ம கொடுத்து அனுப்புவோம், அவங்க சமாதானம் பேசுகிற மாதிரி நம்ம அனுப்புவோம். அவங்க போகிறவங்க நம்முடைய தூதர்கள் போயிட்டு என்ன ஆன்சர் கொண்டு வர்றாங்க, சுலைமான் அலி இஸ்லாம் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, இதை எப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்நோக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வரலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னோட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் அருமையான பொருள்கள் எல்லாம், கிஃப்ட் பொருள்கள் எல்லாம் யாருமே பார்த்துடாத அளவுக்கு அவ்வளோ ஆச்சரியமான மாணிக்கங்கள் மரகதங்கள் உருவாக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, கோடி கோடி கோடியாக பெறும். அதெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த தூதர்கள் வர்றாங்க. ஃபலம்மா ஜா சுலைமான கால அத்மித்தூனனி பிமாலின் ஃபமா ஆத்தானி அல்லாஹு ஹைரம் மிம்மா ஆத்தாக்கும் பல் அந்தும் பி ஹதியத்திக்கும் தஃப்ரஹூன். நாங்கள் பல்கிஸ் நாயர் வர்றோம், உங்கள் கடிதம் அவங்களுக்கு கிடச்சிதான், நீங்கள் இப்படி எழுதியிருக்கிறீங்க, அவங்க அந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து விட்டாங்க. சுலைமான் என்ன எழுதிக்கிறாங்க, ஓ தூணி முஸ்லீமி, நீங்களாம் என் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்க வராமல் என்ன செஞ்சாங்க, தூதர்களை ஒரு 10 பேர் 15 பேர் என்ன செஞ்சாங்க, தூதர்கள் வர்றாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் வர்றாங்க, அவங்க வந்து என்ன செய்றாங்க, அன்பளிப்பை கொடுக்குறாங்க. கொடுத்தன்னு சொல்றாங்க, ஆஹா இந்த அன்பளிப்பை எனக்கு தர்றீங்களே நீங்க, ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே அது இதை விட சிறந்தது, இதை விட பெருசா நான் வச்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன கொண்டு வந்திருக்க, இது ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் நீ பெருசா நினைச்சிட்டு கொண்டு வந்திருக்கீங்களா, உன் அரசி இதெல்லாம் பெருசு நினைச்சிட்டு அனுப்புறாவா, இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது, ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறதை விட சிறந்ததை எனக்கு தந்திருக்கிறான், இந்த இதெல்லாம் நீங்களே கொண்டு போய் நீங்களே சந்தோஷமாக வச்சு நீங்களே அனுபவிங்க, இது எனக்கு தேவையில்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்க, இருஜாயிலையும் நீங்கள் போங்க, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் போயிருங்க, பல நாத்தி என்ன ஜுனோதின்லாம் கிபிலும் பிஹா, எங்கிட்ட இருக்கக்கூடிய படையோட நான் வர்றேன், அதற்கு எல்லையே கிடையாது, அவ்வளோ பெரிய படம் இருக்குது, பார்க்கணுமா என்னுடைய படையை பார்க்கணுமா, ஜின்களாக இந்த ஜின்னை பார்த்தா வந்தவன் செத்து போயிடுவானே, பார்த்தாலே உருண்டுருவான், அவ்வளோ பெரிய படையை நான் வச்சுருக்கேன், லா கிபலா கும்பியா, அதற்கு ஒரு திக்கு திசண்டு கிடையாது, அவ்வளோ பெரிய படையை நான் வச்சுருக்கிறேன், உல நுகுரிஜன்னகும் மின்ஹா அதில்லத்தன்பும் சாகிரோன், நாங்கள் வந்தோம் நீங்கள் ஒழுங்கானபல் நடந்து கிடையாது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், இழிவுபட்டவர்கள் நாங்கள் ஊரை விட்டு உங்களை வெளியாக்கிடுவோம், வெளியில் போயிடணும், அந்த ஆட்சியை நாங்கள் கைப்பற்றிடுவோம், உங்களை இழிவில் ஆக்கிடுவோம், சிறுமையில் ஆக்கிடுவோம் என்று செய்தினா சுலைமான் அலி இஸ்லாம் ஜலாலியத்தில் பேசுகிறாங்க.
இந்த தகவல் வந்ததும் அந்த தகவல் போயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த தகவல் போச்சு. பல்கீஸ் நாயகனுடைய தூதர்கள்லாம் திரும்பி வந்தாங்க, வழங்கிக்கிட்டாங்க. ஆஹா அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வலிமையாக தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகளும் உண்மையாக தான் படுது. ஆமாம், நாம் வந்து நம்ம கையாலேயே நாம் ஒரு பொருளை உருவாக்கிட்டு அதை வணங்குறோம். சூரியன் வருது மறைஞ்சிருது, ஆக இதெல்லாம் படைக்கப்பட்ட பொருள் தானே. இந்த பொருள்களை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். இந்த பொருளை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்களே, அதையெல்லாம் நம்ம வணங்கணும் அப்படிங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசித்து நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேராக அவங்க சொன்ன மாதிரி அவங்கள்ட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு தகவலை அனுப்பிட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க வர்ற தகவல் கிடைத்ததும் அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முக்கதஸ் பகுதியில் தானே இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த பகுதியை நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, திடீர்னு காலையா ஐயுஹல் மலவு ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கபல அன் யஅதூனி முஸ்லிமீன். அந்த படம் நெருங்கி வந்துருச்சுப்பா, கிட்ட வரப்போகிறாங்க அவங்க என்ன வந்து முஸ்லீம்களாக வந்து அப்போ அவங்கெல்லாம் முஸ்லீம் ஆகிடுவாங்கன்னு அவங்களுக்கு இல்முல் கைப் இருந்திருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மறைமுகம் நபி இல்லையா, இன்னொன்று வழங்கிக்கிடணும். நபின்டா என்ன தெரியுமா, நபண்டா மறைவான செய்தி. நபின்னு சொன்னாலே மறைவான செய்தியை அறிந்தவர்னு அர்த்தமே. இவன் நபிமார்களுக்கு மறைவான செய்தி இல்லைன்னு சொல்லிட்டு நடக்கிறான். ஆனால் அடிப்படை பேரே என்னதான், நபினாலே என்னதான், மறைவான செய்தியை அறிந்தவர்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் முஸ்லீமாக இன்னிடத்தில் வந்து சேருவதற்கு முன்பாக அவனுக்குன்னு ஒரு அரிசு சிம்மாசனம் இருந்ததாக அந்த ஹுதூது பறவை சொல்லிச்சே, அந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வர்றா, யாரா நீங்கள் கொண்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும், ஒரு இஃப்ரேத் ஜின்னு சொல்லிச்சு, ஒரு அவுளியா சொன்னாங்க என்பதை செய்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த விவரத்தை நாளை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நினச்சிருந்தா அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய ஆற்றல் கொடுத்துருக்கிறான், அவங்களே அதை கொண்டு வந்திருக்கலாம். அவங்களோட பெரிய ஆள் அங்கே இருக்கிறாங்களா, எவ்வளோ பெரிய அவுளியாவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஜின்னாக இருக்கட்டும், அவங்க அவுளியாக்களும் அவுளியாலும் பெரிய நபியாகவும் இருக்கிறாங்களே, வழியாகவும் இருக்கிறாங்களே, அவ்வளோ பெரிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குது, அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவங்க கொண்டு வராமல் யார் கொண்டு வர்றான்னு கேட்குறாங்க. அப்போ இதன் மூலமாக அல்லாஹ் எதை வெளிப்படுத்துகிறான், நபிமார்கள் அல்லாதவர்களாலும் இத்தகைய கராமாத்துகளை செய்ய முடியும். அப்போ அதை நம்பணுங்கிறத அல்லாஹ் கொண்டு வர்றான். இல்லைனா அவங்களே செஞ்சுருப்பாங்க, மோஜிசாத்துங்கிற அடிப்படையில் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முடியாததா, அவங்களை விட சிறந்த யார் இந்த படையில் யார் இருக்கிறான், எல்லாரும் அவங்கள தான் நபின்னு பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் முத்தபாக மற்றவங்களாம் தாபியூனாக தானே இருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தி அல்லாஹ் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி இப்படி வெளிப்படுத்தியதுக்கு காரணமே நபிமார்கள் அல்லாத சாலிஹீன்களுக்கும் சில ஆற்றல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் தெளிவுபடுவதற்காக. இப்படி பல படிப்பினைகள், அகீதா சித்தாந்தம், கொள்கைகள், சட்ட விளக்கங்கள், போதனைகள், இவைகள் எல்லாம் இந்த வரலாறின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொண்டதின் பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர தஆவனல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.